சென்னைக்கு மிக முக்கிய நெடுஞ்சாலைகளாக இருப்பது கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் பழைய மகாபலிபுரம் சாலை புறநகர் பகுதிகளில் சிறு குறு நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் மற்றும் பெரு ஐடி நிறுவனங்கள் அதிக எண்ணிக்கையில் இயங்கி வருவதால் இந்த சாலைகளில் காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் மிக அதிகமாக இருக்கும் தரமணி எஸ் ஆர் பி டூல் சந்திப்பிலிருந்து சோழிங்கநல்லூர் வரை செல்லும் வழித்தடத்தின் இடையில் ஓஎம்ஆர் மற்றும் இசிஆர் இடையே குறுகிய சாலைகள் மட்டுமே உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகுகின்றனர் நான் சேராட்டை ஓட்டுறேன் ஈசாரில் ஓட்டுறேன் என் வீடு ஓயமரில் இருக்குது சப்போஸ் நான் ஈசாரில் தான் அதிகமாக ஓட்டுனு இருக்கிறேன் நான் அங்கேருந்து வரணும்னா நான் சோழிநடு ஒன்று சுற்றி இப்படி வரணும் இல்லைனா எஸ்ஆர்பிக்கு அப்படி சுற்றி வரணும் நான் நடுவில் இப்படி இந்த நீலாங்கரை சாலை வழியெல்லாம் வரணும்னா டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் ஃபீக்கர்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் சைடில் ஆட்டோலாம் டூ வீலருக்காக இடிச்சு இடித்து டாப்லாம் கிழிஞ்சு போயிருக்குது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எனக்கு அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு வண்டி எடுத்தோம்னா சோழில் வரதுக்கு ஏழரை மணி ஆகிடும் அவ்வளோ டிராஃபிக் ஆகும் பைக்குலாம் ரொம்ப இடஞ்சலாக இருக்கும் என் வண்டிலாம் நிறையா வண்டி இடிபட்டுருக்கு வரவே முடியாது அவ்வளோ சீக்கிரம் ஓஎம்ஆர்னா வந்து நிற்கும் ஒரு ஒரு சிக்னலும் ஒரு ஒரு கிலோமீட்டர் நிற்கும் காலையில் வந்து கரெக்டாக எட்டு டு பத்து மணி டைம்லாம் ரொம்ப கஷ்டப்படுவோம் நாங்களாம் கனரக வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களின் நீண்ட கால கோரிக்கையை நிறைவேற்றிடும் விதமாக ஓஎம்ஆர் மற்றும் இசிஆர் சாலைகளை இணைக்கும் வகையில் சுழல் வகை மேம்பாலம் கட்டப்படும் என்று சென்னை மாநகராட்சியில் கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் அறிவிக்கப்பட்டது அதன்படி ஒக்கியம் துரைப்பாக்கம் கண்ணகி நகருக்கும் ஈஞ்சம்பாக்கத்திற்கும் இடையில் நூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் சுழற்சாலை வகை மேம்பாலம் கட்டுவதற்கான சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் திட்டத்திற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை எல்என்டி நிறுவனம் தயாரிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் மாதிரியில் ஓஎம்ஆர் சாலையிலிருந்து பக்கிங்காம் கால்வாயை கடந்து இசிஆர் சாலை செல்லும் வகையில் மேம்பாலம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது திட்ட அறிக்கை இறுதியான பின்னர் பொதுமக்களின் கருத்து கேட்புக் கூட்டம் நடத்திய பின் கட்டுமான பணிகள் தொடங்கும் என்று சிஎம்ஜிஏ அதிகாரிகள் கூறியுள்ளனர் சன் நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இளங்கோ ஸ்டாலினுடன் செய்தியாளர் பிரியன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பண்ணுங்க